நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை நீக்கப்பட்டிருக்கின்றமை அடுத்து எதிர்வரும் வாரங்களில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படல் வேண்டும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அதே நேரம் ஏதாவது ஒரு முறையில் தினசரி தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தால் மீண்டும் பயணத்தடையை அமுல்படுத்த நேரிடும் என ராணுவ தளபதி எச்சரித்திருக்கின்றார். இதே முறையில் தொற்றாளர் எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு மக்கள் உதவ வேண்டும். தொற்றாளர் தொகை அதிகரித்தால் பயணத்தடை அல்லது முடக்க நிலையை அமுல்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேநேரம் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் மற்றும் சுகாதார வழிமுறைகள் என்பவற்றை பின்பற்றி செயற்படுமாறு மக்களிடம் கேட்டிருக்கின்ற ராணுவ தளபதி, பயணத்தடை நீக்கப்பட்டாலும் மாகாணங்களுக்கிடையிலான பயணத்தடை தொடரும். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பயணத்தடை நீக்கப்பட்டிருக்கிறது. தினசரி 2000 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே பயணக்கட்டுப்பாடு நீக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்பதாக நேற்று அதிகாலை முதல் நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டிருந்த பயணக்கட்டுப்பாடு நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வார இறுதி நாட்களான இன்று சனிக்கிழமை மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் மக்கள் தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் பயணத்தடை அமல்படுத்தப்படவில்லை எனவும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். எனவே வார இறுதி நாட்களில் கடைகள் உள்ளிட்ட சன நெரிசலான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி பொதுமக்களிடம் கேட்டிருக்கின்றார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டாலும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். எனவே நாட்டில் COVID-19 கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஆதரவு மிகவும் அவசியமானது என்றும், இதேவேளை கேகாலை மாவட்டத்தில் 2 கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.